மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் சம்பூர்ணத அபியான் திட்டமானது வளர் இளம்பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றிய மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். தொடங்கி வைத்தார். பின்தங்கிய மற்றும் தொலைதூர பகுதிகளில் விரைவான வளர்ச்சி உறுதி செய்வதோடு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் இத்திட்டம் உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் ஆணிமணம் வட்டாரத்தில் சம்பூர்ணதய அபியான் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆணிமணம் ஒன்றியத்தில் சம்பூர்ணதய அபியான் திட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. இவ்வட்டாரத்தில் உள்ள 125 அங்கன்வாடி மையங்களில் 9500 குழந்தைகள் முன்பருவ கல்வியை பயின்று வருகின்றனர். திட்டத்தில் வளரிளம் பெண்களுக்கு இணை உணவு முக்கிய இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி வளரிளம் பெண்களுக்கு சத்து மாவு கொடுப்பதுடன் ஊட்டச்சத்து மிக்க தானியங்கள் கீரைகளை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. மேலும் குழந்தைகளின் உயரம் எடை அவ்வப்போது கண்காணிக்கப்பட்டு இதில் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்படுகிறது. ஆணிமண வட்டாரத்தில் இத்திட்டத்தின் மூலம் வளரிளம் பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் முழுமையாக பயனடைந்து வருவதாக பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஆணிமண வட்டார ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் காயத்ரி கூறும்போது, எங்களோட ஐசிடிஎஸ்ல வந்து முக்கியமான பயனாளிகள் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அப்புறம் 0-6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், வளரிளம் பெண்கள். சரிங்களா, வந்து சம்பூர்ணதா அபியான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர், அதாவது ஒரு இண்டிகேட்டர்ல வந்து என்னன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இணைய உணவு 100% போய் சேரணும். இதுதான் வந்து எங்களோட இலக்கு. சோ கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து முக்கியமா இணை உணவு 100% போகணும். அதே மாதிரி இங்க இருக்க குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம ஒரு இடத்தை உருவாக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட நோக்கம். அந்த நோக்கத்தை வந்து நாங்க கண்டிப்பா வந்து சீக்கிரம் செஞ்சிருவோம். என்னுடைய குழந்தைக்கு வந்து வெயிட் கம்மியா இருந்துச்சு, அதனால எங்க அங்கன்வாடி டீச்சர் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் கம்மியா இருக்கான், அதனால RUPDF அப்படிங்கிற பேஸ்ட்டும் பிஸ்கட்டும் வந்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வாங்கிட்டு போய் என் குழந்தைக்கு கொடுத்ததுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. இது வந்து ஆண்டிமடத்துக்கு உட்பட்டது. இங்கே வந்தாலுக்கே வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கான கஞ்சிலேருந்து சத்து மாவுலேருந்து எல்லாமே கொடுப்பாங்க. ஒரு மாதத்துக்கு வந்து 7 பாக்கெட்டும் தருவாங்க சத்து மாவு, 8 பாக்கெட்டும் தருவாங்க. இது கீரை வகைகள், சத்தான உணவுகள் எல்லாமே சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது பிரசவ டைமில் ஏதாவது வலி வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது இருந்தாலோ வந்து அங்கன்வாடி பணியாளர்கிட்டயோ இல்லை VHக்கிட்டயோ வந்து நம்ம சொல்ல சொல்லியிருக்காங்க. இது எல்லோருடைய நலனுக்காகவும் கிடையாது, எங்களுடைய வயிற்றில் இருக்கிற கரு வந்து நல்லா வளரணும், எங்களுடைய நல்லதுக்காக, குழந்தை வளர்ச்சிக்காகவும், இல்லை நாங்கள் சாயும் தாயும் செய்யும் நலமாக இருக்கணுங்கிறதுக்காகவே இவ்வளோ அறிவுரைகளும் சொல்கிறாங்க. அதுக்கான இதுவும் நாங்கள் வந்து பின்பற்றணும். டிடி தமிழ் செய்திகள் மற்றும் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.